இந்த விதின்றத என்ன பதிவுகள் வந்துதானுங்களா ஐயா? எப்படியா விதியா விதின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதுவும் என்ன பதிவுகள் சொல்றோம் இல்லைங்களா, ரெண்டும் ஒன்று தானுங்களா? இது என்ன பதிவுகள்ன்றது அது நமக்குள்ள மட்டும் ஏற்படுறது. நமக்குள்ள ஏற்படுற பதிவுகள் வந்து என்ன பதிவுன்னு சொல்லலாம். இந்த காஸ்மிக் ரெக்கார்டில் பதிவாகிறது தான் விதின்னு சொல்றது. அது நமக்கு வந்து நம்முடைய கர்மாவெல்லாம் வந்து காஸ்மிக் ரெக்கார்டில் பதிவாயிருக்கு. அதுதான் நமக்கு விதியாக மாறி நமக்கு நிகழ்வாக செயல்படும். இது வந்து நம்முடைய எண்ணப்பதிவுகள், நம்முடைய எமோஷன்ஸ், இதெல்லாம் நம்முடைய அல்லது நம்ம சம்ஸ்காரங்கள்னு சொல்கிறோம். இதெல்லாம் நம்முடைய மனதினுடைய ஸ்ட்ரக்சரை நமக்கு கொண்டு இது இது நம்மளோட மட்டும்தான் நம்மளோட வந்து இது விதியாக செயல்படாது. விதிங்கிறது நமக்கு என்னென்ன நிகழணுங்கிற கூட செயல் வழிபோடுறது தான் விதி கர்மான்றது தான். நமக்கு என்னென்ன ஏற்படணும், நமக்கு ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படலாம், மோசமான சூழ்நிலை ஏற்படலாம், இதுக்கு நம்முடைய விதி காரணம். நம்முடைய எண்ணங்கள் வந்து ஒரு நல்ல எண்ணங்கள் ஏற்படலாம், மோசமான எண்ணங்கள்லாம் ஏற்படுதுன்னா இது நம்முடைய மனதனுடைய அமைப்பு பொறுத்து, நம்ம இயல்பு பொறுத்து, நம்ம இயல்பு, நம்முடைய கேரக்டர்லாம் வந்து நம்முடைய பர்சனல் ரெக்கார்டு சேர்ந்தது. நம்ம விதிங்கிறது ஒரு காஸ்மிக் ரெக்கார்டு, கர்மாங்கிறது காஸ்மிக் ரெக்கார்டு போயிடுது. அதெல்லாம் செயல்களை சம்பந்தப்பட்டது. ஒரு ஒரு முடிவு எடுக்கும் போதோ இல்லை செயல்படும் போதோ எப்படி என்ன பதிவுகள் வந்து நம்மளுக்கு நம்மளை லீட் பண்ணுதோ, நம்மளை செயல்படுத்த வைக்குதுங்களோ, அதே மாதிரி தான் விதின்றதும் வந்து நம்ம செயல்களை வந்து அதுதான் நிர்ணயிக்குது இல்லைங்களா ஐயா? அதாவது விதிங்கிறது வந்து நமக்கு உதாரணமாக நமக்கு வந்து நம்ம ஒரு ஆபத்தை சந்திக்கணும்னு சொல்லி நமக்கு ஒரு ஒரு விதி இருக்குன்னு சொல்லுங்களேன். அப்போ விதி நமக்கு ஆபத்தை சந்திக்க வைக்குதுன்னு சொல்லி சொன்னால் அந்த வந்து காஸ்மிக் மைண்டே நம்ம ஏதோ வகையில் நமக்கு ஒரு முடிவு எடுக்கிற மாதிரியோ அல்லது எங்கேயாவது இடத்துக்கு ஆபத்தை நோக்கி போகிற மாதிரியோ தான் நமக்கு ஒரு சூழ்நிலை அமைச்சு கொடுக்கலாம். நாமளே அங்கே போகணுங்கிற மாதிரி ஒரு இன்டென்ஷனை ஏற்படுத்தலாம். அது செயல்பாடு வந்து நம்மளை அறியாமலே அந்த காஸ்மிக் மைண்டினுடைய செயல்பாடாக இருக்கும். நம்ம செயல்படுறது விதியை நாம செயல்படுத்த முடியாது. நாம செயல்படுத்தலாம் நம்முடைய செயல், அது விதியினுடைய செயல். அப்போ விதியை மதியம் சொல்றாங்க இல்லைங்களா ஐயா? விதியை மதியம் வெல்லலாம் சொல்றாங்க இல்லைங்களா? அப்ப வந்து மதிக்கொண்டு நம்ம விதியை வந்து அந்த செயல்படாம கூட நம்ம அழுத்திடலாம் இல்லைங்களா? இல்ல, நீங்க எது எது நிகழ்வுதோ அது எல்லாமே விதியினுடைய நிகழ்வு தானே. நீங்க விதியை வந்தும் வென்றாலும் கூட அது விதியினுடைய நிகழ்வு. நீங்க வந்து மதியால விதியை வந்துடுறதுங்கிறதெல்லாம் கூட கிடையாது. ஆனா என்னன்னு நம்ம ஆகாமிய கர்மாவால நீங்க விதியை மாற்றி அமைச்சிடலாம். நீங்க நல்ல கர்மாக்கன்னு பண்ணும் பொழுது அந்த விதியினுடைய செயல்பாடுகள் மாறிப்போயிடும். உங்களுக்கு நல்ல விளைவு ஏற்படணுங்கிறது வந்து நீங்க உங்களுடைய மோசமான செயல்களால நல்ல விளைவுகள் ஏற்படாம போயிடும். அதே மாதிரி நம்ம நல்ல செயல்களால மோசமான அந்த விளைவுகள் நிகழ்ச்சிகள் நமக்கு ஏற்படாமல் கூட நம்ம காப்பாற்றிக்கலாம். நம்ம டைரக்டா நம்ம லிங்க் கொடுக்க முடியாது. நல்லது செஞ்சு போறதும் நம்முடைய வேலை. நல்லது பண்ண பண்ண அது உங்களுக்கு நல்லதாவே வந்து சேர்ந்து. இப்ப ஆகாமிய கர்மாவே எடுத்துக்கிட்டா கூட நம்ம ஏற்கனவே ஒரு செயல் பண்ணிருக்கோம், அந்த செயல்ல வந்து ஒரு பாடம் கத்துக்கிறோம் இல்லைங்களா? அது வந்து ஒரு பதிவா மாறிடுது இல்லைங்களா? அந்த பதிவுகள் மூலயமா வந்து அதே சிச்சுவேஷன் வேற சமயத்துல வரப்போ அதை நம்ம பயன்படுத்துறோம், இல்ல அதுல வந்து கொஞ்சம் ரெனோவேட் பண்ணிட்டு இல்லைன்னா மாடிஃபை பண்ணிட்டு நம்ம பயன்படுத்துறோம் இல்லைங்களா? அந்த எண்ணத்தை பதிவுகள் எல்லாமே நம்முடைய பதிவுகள், நம்முடைய மனசுல ஏற்படக்கூடியதெல்லாம் நம்முடைய மனப்பதிவுகள். அது பர்சனல் கேரக்டரை தான் மாற்றும். விதிக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த செயல்களால ஏற்படக்கூடியது வந்து காஸ்மிக் ரெக்கார்டில் போயிடும். அப்போ அது வந்து வேற ஒரு கணக்கு கணிதத்தில் போயிடும். இல்லை அப்போ அதையும் கூட கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அப்படி இப்படி சொல்லலாங்களா ஐயா? இப்போ விதிக்கும் பதிவுகளுக்கும் வித்தியாசம் என்னன்னாக்கா, பதிவுகள் வந்து ஈஸியாக மாடிஃபை பண்ணிடலாம், ஆல்டர் பண்ணிடலாம். வேற விதின்றது இன்டென்சிட்டி அதிகமாக இருக்குங்களா அப்படின்னு சொல்லலாமா? இன்டென்சிட்டின்ட்டே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து செயல் வடிவம். இப்போ நமக்கு வந்து நல்லதும் நடக்கலாம், மோசமானதும் நடக்கலாம். நாமளாக விரும்பி மோசமானதும் செய்ய மாட்டோம். அந்த மாதிரி இருக்கும்பொழுது நமக்கு ஒரு ஆபத்து வரணும், வேணும்னு சொல்லி ஆபத்தில் மாட்டிட மாட்டோம். அப்போ அது சில நேரங்களில் நாம் வந்து ஒரு நல்ல தொழில் பண்ணுறோம், நல்ல டெவலப்மெண்ட் ஆகுது. இதெல்லாம் நம்ம நாம நினைச்செல்லாம் சிலதெல்லாம் பண்ண முடியாது. சிலதெல்லாம் வந்து நமக்கு வந்து அந்த விதியினுடைய சப்போர்ட் இருந்தீங்கன்னா நல்லது. நம்ம ஆரம்பிக்கிற தொழில் நல்லா டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு. அதே மாதிரி நம்ம எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் நம்ம ஆதரிக்கிற தொழில் நஷ்டமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போ இதெல்லாம் நம்ம விதியினுடைய கண்காணிப்பில் வந்துருக்கு. அது அப்போ நமக்கு வந்து நம்ம கையில் கொடுக்கப்பட்டதுன்னா ஆகாமிய கர்மாவை நீங்கள் நல்லதாக பண்ண பண்ண நமக்கு மோசமான தலையெடுத்து கூட மாறுறதுக்கு வாய்ப்பு. அப்போ இந்த முக்தி அடைகிற பட்சத்தில் இந்த கர்மாவுடைய விதியுடைய பதிவுகளுடைய எண்ணத்திலிருந்து தான் நம்ம விடுதலை அடைய முடியாதுங்களா ஐயா? இப்போ முக்தினாக்கா ஆக்சுவலாக
நம்ம ஃப்ரீடம் முக்தின்றத மீன் பண்றது எது சொல்றேன்னாக்கா, ஃப்ரீடம் ஃப்ரம் மைண்ட், ஃப்ரீடம் ஃப்ரம் நோன் சொல்றாங்க இல்லைங்களா, அதுக்கும் முக்திக்கும் வித்தியாசம் இருக்குங்களா? ரெண்டும் இந்த மூணுமே ஒண்ணு தானுங்களா ஐயா? முக்தி, ஃப்ரீடம் ஃப்ரம் மைண்ட், ஃப்ரீடம் ஃப்ரம் நோன், இது மூணுமே ஒண்ணு தானுங்களா, இல்ல இது எல்லாத்துலயும் வித்தியாசம் இருக்குங்களா ஐயா? அதாவது நீங்க வந்து முக்தி, ஃப்ரீடம் ஃப்ரம் த மைண்டு, லிபரேஷன், இதெல்லாமே வந்து உங்களுடைய பர்சனலா இருக்கிறது. நீங்க வந்து ஒரு ஆபத்துல இருக்கும் போதுமே கூட நீங்க ஃப்ரீயா இருக்கலாம். அதே மாதிரி நீங்க மகிழ்ச்சியா இருக்கும் கூட மைண்ட் அளவுல ஃப்ரீயா இருக்கலாம். எப்பவுமே வந்து நீங்க வந்து மனசளவுல ஃப்ரீயா இருக்கிறதுங்கிறது வேற. அது நீங்க மனசளவுல ஃப்ரீயா இருக்கீங்கிறதுனால உங்களுக்கு விதியே செயல்படாதுன்னு அர்த்தம் இல்லை. விதி செயல்படும், ஆனா உங்களுடைய மனசளவுல நீங்க எப்பவுமே சுதந்திரமா இருப்பீங்க. மனசளவுல சுதந்திரமா இருக்கிறது தான் லிபரேஷன்ங்கிறது. நீங்க ஃப்ரீடமா இருக்கிறது, ஃப்ரீடம் ஃப்ரம் த நோன்ங்கிறதெல்லாம் மனசளவுல நீங்க ஃப்ரீயா இருக்கீங்கிறதான் குறிக்கிறது. சூழ்நிலையில நீங்க ஃப்ரீயா இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க மனசுதந்திரத்தோட இருந்துட்டு நீங்க நெருப்புல கைவிட்டீங்கன்னா சுடாமலாம் இருக்கும், சுடத்தான் செய்யும். மனசுல நான் சுதந்திரமா இருக்கிறேன்னு சொல்லி கைவிட்டானுங்கன்னா நெருப்பு புசிக்காமலா இருக்கும். நெருப்புல கைவிட்டாக்கா சுடுன்றது ஒரு இட்ஸ் அப்சல்யூட்லி காமன் சென்ஸ் தான். ஆக்சுவலா இப்ப வந்து நம்ம வந்து ஒரு புரிதல் ஏற்பட்ட பிறகு முக்தின்றதே வந்து யூ ஆர் கெட்டிங் ஃப்ரீடம் ஃப்ரம் மைண்ட். நம்ம ஏற்கனவே இருக்க பதிவுகள்ல இருந்து விடுதலை அடைஞ்சிடும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் வந்து மனசையே வந்து நம்மளை டாமினேட்டே பண்ணாது. ஆக்சுவலி நம்ம தான் மனசை டாமினேட் பண்ணுவோம் தவிர மனசு நம்மளை டாமினேட் பண்ணே பண்ணாது. அப்போ அந்த அந்த மனசுல தான் இந்த பதிவுகள் விதின்றதெல்லாம் மனசுல தான் பதிஞ்சு பதிவாயிருக்கும் இல்லைங்களா? மொத்தமா அந்த மனசுல பதிவாறது வேற, காஸ்மிக் ரெக்கார்ட்ல பதிவாறது வேற. நீங்க அப்படியே எடுத்தா தான் அந்த இதை சொல்ல முடியும். மற்றபடி இல்லாம நீங்க கர்மா விதிங்கிறத பத்தி பேசக்கூடாது. கர்மா விதியை பத்தி பேசாம இருந்தீங்கன்னு ஓகே, அதான் சொல்லுங்க. அந்த வேடையை நீங்க எடுத்துடணும். வேடையை எடுத்தீங்கன்னு பிரச்சனை இல்லை. மனப்பதிவுகளை மட்டும் பேசுனீங்கன்னா ஓகே. கர்மாங்கிற வேடையோ பேட்டுங்கிற வேடையோ நீங்க கொண்டுறக்கூடாது. எண்ணங்கள் வருது இல்லைங்களா, அதை மட்டும் ஒரு செயல்படும் போதும் நம்ம வந்து ரிவியூ பண்ணி ரிவியூ பண்ணி அந்த தண்டு ஆப்டா இருக்கா, சரியா இருக்கா, சரியா இல்லையான்னு யோசிச்சு யோசிச்சு செயல்படுறப்போ நம்ம சக்சஸ்ஃபுல் தான் இல்லைங்களா? ஏன் நம்ம தேவையானதை நம்ம பதிவுகளை மட்டும் நீங்க கணக்கெடுத்துட்டீங்கன்னா நீங்க லிபரேஷன் ஆகிடலாம். நீங்க லிபரேஷன் ஆகிட்டு நீங்க செயல்படலாம். ஒரு விதியை பத்தி நீங்க சொல்றீங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஆபத்து ஏற்படுறதுக்கெல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணக்கூடாது. நம்ம மனசுல எப்படி இருக்கணும், மனதனுடைய பதிவுகள் எப்படி இருக்குங்கிறது மட்டும்தான் நீங்க பேசுறீங்க. இப்ப ஒரு ஆபத்துல இருந்து விடுபடணும் இல்ல நம்ம எடுத்த காரியத்தை முடிக்கணும்னா கூட நம்மளுக்கு ஏற்கனவே இருக்கிற தாட்ஸை வந்து அப்ராப்ரியேட்டா ப்ராப்பரா யூஸ் பண்றோம்னு வச்சுக்கீங்க ஐயா, யூ வில் பி சக்சஸ்ஃபுல். ஈவன் ஒரு அமைதி, மனது அமைதியா கிடைக்கும், நம்ம அனாதியாவும் கூட இருக்கலாம் இல்லைங்களா? இந்த சமயத்துல நம்மளுடைய விதியோ இல்ல கர்மாவோ அதெல்லாம் நம்மள ஒண்ணுமே டிஸ்டர்ப் பண்ணாது இல்லைங்களா ஐயா? அந்த அந்த கர்மாவே எடுக்காதுங்க. கர்மாவையே விதியே நீங்க பேசக்கூடாது. சோ நம்ம வந்து விதி கர்மா பத்தி நம்ம ஒரு ஹோம் கேரா இருந்துட்டு அதை பத்தி கவலையே படாம கூட கேன் வி லீட் அவர் லைஃப். ஆமா, அதை பத்தி நம்ம ஏன் கவலைப்படுவோம்? நம்ம வந்து நமக்கு வந்து நமக்கு கண்ணால எது தெரிதோ அதை மட்டும் நீங்க அதுல உள்ள சரண நியாய தர்மங்களை அனுசரிச்சு நீங்க செயல்பட்டா போதும் தானே. எது சரியானதோ அதை செய்ய வேண்டியதுதான். உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் எது சரியோ அதை நீங்க செயல்பட்டா போதும் தானே. மனசளவுல எது சரியோ, சூழ்நிலைக்கு எது சரியோ அதை செயல்பட்டாலே போதும் தானே. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. தேங்க்யூ.